மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, வீதிக்கு வரட்டும் திருவிவிலியம் என்கின்ற இந்த சிறு திருவிவிலிய தொடரின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உரோமியருக்கு எழுதப்பட்ட திருமடல் 8:22 இறை வார்த்தை. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கிறது. சுற்றுப்புற சூழல், இறைவனின் படைப்பு, இறைவனின் கொடை இணைந்து செயல்பட இறைவனை மகிமைப்படுத்த அழைப்பு தருகின்ற இறைவார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருப்பாடல் ஏற்று இறைவசனங்கள் 1, 3, 4, 5, 6 மற்றும் 7, 8. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாக உயர்ந்துள்ளது. உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலவையும் விண் மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடுகள், மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடன் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, எம் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. அன்பு உறவுகளே, இன்று நீ இயற்கையை அழி, நாளை உன்னை இயற்கையை அழித்துவிடும். இன்றைய சூழல், சுற்றுப்புற சூழல் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை தருகின்றது. மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்யலாம், எந்த எக்ஸ்ட்ரீம் போகலாம் அப்படிங்கிற நிலை ஆபத்தானது. இந்த நிலையில்தான் திருவிவிலியம் இயற்கையை நாம் எப்படி பார்க்க வேண்டும், சுற்றுப்புற சூழலை நாம் எப்படி பாவிக்க வேண்டும், சுற்றுப்புற சூழலை நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும், பேணி காக்க வேண்டும் என்று நமக்கு கொடுக்கின்ற சவால் நிறைந்த சிந்தனைகளை திருவிவிலிய பின்னணியிலே சேர்ந்து தியானிப்போம். படைப்பின் நிகழ்வாகிய தொடக்குநூல் 1:2 இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள இயைந்த உறவை விவிலியம் அழகுற படம் பிடிக்கிறது. அதிலே 1:28 மட்டும் எடுத்துக்கொண்டால் அதில் 5 வினைச்சொற்கள் இருக்கிறது. பழுகுங்கள், பெருகுங்கள், நிரப்புங்கள், ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், ஆளுங்கள். இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது மனிதன் ஏதோ இயற்கையை தனக்கு கீழாக கட்டுப்படுத்தி அதை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மாயையை அது உருவாக்குகிறது. அதுவல்ல, சில விவிலிய அறிஞர்கள் சொல்வது போல அது உண்மை நிலையும் கிடையாது. அங்கே பயன்படுத்தப்படுகிற வினைச்சொற்கள் எபிரேய மொழியிலே கபாஸ், ராதா என்பதெல்லாம் இவர்களுடைய உண்மையான அர்த்தம் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டூவர்டாக, ஒரு பொறுப்புணர்வு மிக்க வேலையாளாக அந்த இயற்கையை மனிதன் பாதுகாத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளின் திட்டம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். நமது சாயலாகவும் பாவனையாகவும் மனிதரை படைப்போமாக என்று சொல்லி படைத்த அதே ஆண்டவர்தான் ஒளி, இருள், விண், மண், நிலம், நீர், மரம், செடி, கொடிகள், புற்பூண்டுகள், பல்வகை பறவைகள், விலங்குகள், ஊர்வன, நடப்பன, பரப்பன என்று அனைத்தையும் தம் வல்லமை மிக்க ஒரே சொல்லால் உலகிற்கு கொண்டு வந்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது மனிதனுக்கு என்ன ஆற்றல் உண்டோ, என்ன உரிமைகள் உண்டோ, அதே ஆற்றலும் அதே உரிமைகளும் இயற்கைக்கும் உண்டு. இயற்கையோடு இணைந்து செயல்படுகின்ற அருளை தான் இறைவன் கொடுத்திருக்கின்றாரே தவிர, இயற்கையை அழிக்கின்ற ஆற்றலையோ அல்லது உரிமையையோ மனிதருக்கு ஒருபோதும் கொடுக்கவில்லை என்பதுதான் தொடக்க நூல் 1:2 நமக்கு வலியுறுத்துகின்ற உண்மை. அதுதான் சுற்றுப்புற சூழல் நீதி என்று நாம் சொல்லலாம். இயற்கையை அழிக்கக்கூடாது, இயற்கையை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, மாறாக நேர்மையான நல்லெண்ணத்தோடு பயன்படுத்தி வரும் சந்ததிக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அழைப்பு. இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லவ்தோத்தோசி என்கின்ற திருமடலில் மிக அழகாய் சொல்லுகிறார். இயற்கைப்பால் நாம் கொண்டுள்ள ஒரு பெரிய கடமை என்னவென்றால், இயற்கை நமது தாயகம், அந்த ஒரு காமன் ஹோம்,
அந்த இடத்திலே நாம் ஒரு எப்படி ஒரு தாய் வீட்டிலே குடியிருக்கிறோமோ அதை போல குடியிருந்து நல்முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது திருத்தனுடைய வேண்டுகோள். நீதிமொழிகள் நூலிலே 3:19-20 வாசிப்போம். ஆண்டவர் ஞானத்தால் உலகிற்கு அடித்தளமிட்டு விவேகத்தால் வானங்களை நிறுவினார். கடலில் நின்று நீர்த்தாரைகள் கிளம்புவதும் நீர் ஆவிகள் மேகங்களாகி பனிப்பொழிவதும் அவருடைய ஞானத்தாலே. ஞானத்தாலே அப்படின்னா ஒவ்வொன்றிற்கும் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். திட்டத்தை வைக்கின்ற மலைகளுக்கென்று ஒரு திட்டம் உண்டு, காடுகளுக்கென்று ஒரு திட்டம் உண்டு, கடலுக்கென்று ஒரு திட்டம் உண்டு, நதிகளுக்கென்று ஒரு திட்டம் உண்டு, மேகங்களுக்கென்று ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டங்கள் எல்லாமே இறைவனுடைய ஞானத்தால் உருவானவை. அது மனிதருக்கு மட்டும் சொந்தமல்ல, உலகில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் சொந்தம் என்பதை இறைவார்த்தை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. அது கூட இன்னொரு திருப்பாடல் இப்போ வாசிக்கப்பட்ட வாசகத்தில் வருகின்ற 8:3 உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் பொருத்தியுள்ள நிலவையும் மின்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதன் எம்மாத்திரம், அவனை ஒரு பொருட்டாக என்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஒரு அழகான கேள்வியை வைக்கிறது. இந்த இடத்திலே தாகூர் அவர்களின் வைர வரிகளை நினைவு கூற விரும்புகிறேன். உலகமே எனது பள்ளிக்கூடம், இயற்கை எனது பாடங்கள் என்று சொன்னார். வாழ்க்கையின் மிகச்சிறந்த பாடங்களை இயற்கையின் மடியில் அமர்ந்து கற்றுக்கொள்ள விவிலியம் அழைக்கிறது. சாலமோனின் ஞான நூலிலே நம்ம அழகாக வாசிப்போம். உயிரினங்கள் மேல் அன்புள்ளவரே. வார்த்தையை பாருங்க, மனிதர்கள் மேல், மனித உயிர்களின் மேல், அது மட்டும் கிடையாது, உயிரினங்கள் மேல் அன்புள்ளவரே, நீர் எல்லாவற்றையும் காத்து வருகின்றேன். மனிதர்களை மட்டுமல்ல, இயற்கை ஒவ்வொன்றும், உயிரினங்கள் ஒவ்வொன்றும், அப்படின்னா மீனினம், விலங்கினங்கள், பறவை இனங்கள், உயிர்ஜீவிகள் ஒவ்வொன்றையும் பாதுகாத்து வருகின்றீர். ஏனெனில் யாவும் உம்முடையவையே, உமது சாகாத உயிர் மூச்சு அனைத்திலும் இருக்கின்றது. ஆமா, உயிர் மூச்சு எல்லாத்துலேயும் இருக்குது. இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய உயிர் மூச்சு, இறைவனுடைய உடன் இருப்பு இந்த இயற்கையில் முழுவதும் பரவி கிடக்கின்றது. அதனால தான் நம்ம வாசிப்போம் திருப்பாடல் 104:30 வாசிப்போம். எப்படி? உமது ஆவியை நீர் அனுப்பினால் அவை படைக்கப்படும், உலக அனைத்தும் புத்துயிர் பெறும். புத்துயிர் பெறும், உலக அனைத்தும் புத்துயிர் பெறும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் இருக்கின்ற உயிரினங்கள் படைப்புகள் அனைத்தும் உயிர் பெறும். அப்படி பார்க்கின்ற பொழுது படைப்பினுடைய உன்னதத்தை, படைப்பின் மாட்சியை, படைப்பு பொருட்கள் உயிர்களினுடைய உன்னதத்தை மனிதர்களோடு இணைத்து அவைகளுக்கு இணையாக திருவுளியம் சுட்டி காட்டுகின்றது. அவர் கருத்து. அதில் இன்னொரு அழகான கருத்து, எசேக்கியல் இறைவாக புத்தகத்தில் 34 சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் மனிதனுக்கு மிகப்பெரிய ஆசிரத்தை கொடுக்கிறார், உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக அந்த பகுதி சொல்கிறது. எசேக்கியல் 34:25 இறைவன் அழகாக சொல்வார், சமாதான உடன்படிக்கை அவர்களோடு செய்து கொள்வேன் என்று சொல்கிறார். இந்த சமாதான உடன்படிக்கை என்பது பல்வேறு விதங்களிலே எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. பெரித் ஷலோம் என்கின்ற அந்த சொற்றொடரை 3 மொழிபெயர்க்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அப்புறம் தமிழ் படுத்தலாம். முதலாவது கவர்னன்ட் ஆஃப் பீஸ், சமாதான உடன்படிக்கை. கவர்னன்ட் ஆஃப் வெல்பீயிங், நலன்களின் உடன்படிக்கை. 3 கவர்னன்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், நட்புணர்வின் உடன்படிக்கை என்றெல்லாம் மொழிபெயர்க்கிறார்கள். ஆனால் இது எது எப்படி மொழிபெயர்த்தாலும் அடங்கியிருக்கிற கூற்றுடன் மிக அழகானது. இந்த சமாதான உடன்படிக்கையின் விளைவு என்ன? அவர்களுடைய என் மந்தையை திறந்த வெளியில் நீ பாதுகாப்பாய் வாழ்ந்து காடுகளில் அவை உறங்கும். அவர்களுடைய குன்றுகளினை சுற்றி இடங்களை ஆசியாக கொடுப்பேன். ஏற்ற காலத்தில் மழையை வரச் செய்வேன், அவர்கள் மீது ஆசி மழையாக இருப்பார்கள். வயல்வெளி மரங்கள் கனி கொடுக்கும், நிலமோ நல் விளைச்சல் நல்கும், அவர்கள் தங்கள் நாட்டில் பாதுகாப்பாய் இருப்பார்கள். நானே ஆண்டோரென அறிந்து கொள்வார்கள். இனிமேல் அவர்கள் மக்களுக்கு கொள்ளை பொருளாயிரார். நாட்டின் கொடிய விலங்குகளும் அவரை விழுங்க மாட்டா. அவர்கள் எத்தகைய அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்போடு வாழ்வார்கள். இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது? இயற்கையிலேருந்து வருது. நல்ல மழை, அருமையான விளைச்சல், நீர் தேக்கங்கள், நிலபலனோட பசுமையாக இருக்கின்ற உலகம், பாதுகாப்பாய் வாழ்கிற மிருகங்கள், எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாத மனித வாழ்வு, கொடிய மிருகங்களோ எதிரிகளின் தாக்குதலோ இல்லாத ஒரு நிலை, இதுதான் சமாதான உடன்படிக்கை. இதுதான் கவர்னன்ட் ஆஃப் பிளஸ்ஸிங், கவர்னன்ட் ஆஃப் வெல்பீயிங் என்று மிக அழகாய் இசைக்கல் இறைவாக்கினர் மக்களுக்கான ஆசி மொழிகளை பகிர்ந்து கொடுக்கிறார். இயற்கையில் உரைகிற இறைவனையும், இயற்கையினுடைய ஆஸ்வதிக்கிற இறைவனையும் படம் பிடித்து காட்டுகிறார்.
அப்படின்னா இயற்கை இல்லாமல் மனிதர்களுக்கு நலம் இல்லை, இயற்கை இல்லாமல் மனிதர்களுக்கு உறவு இல்லை, இயற்கை இல்லாமல் மனிதருக்கு பாதுகாப்பான வாழ்க்கை இல்லை. இயற்கையால் மட்டுமே மனித வாழ்வு நலமான வாழ்வாக இருக்க முடியும். அதை தான் இப்படியாகவும் சொல்கிறார்கள். அப்படின்னா இயற்கையின் பால் இத்தகைய ஈடு இணையற்ற முறையில் காட்டப்படுகின்ற இந்த இறை அன்பை இறைவனின் ஆன்மீகம் என்று சுட்டி காட்டுகின்றார்கள். அதனாலதான் நம்ம வந்து யோவான் நற்செய்தி 1 முதல் அதிகாரத்தில் வாசிப்போம், அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின, உண்டானது எதுவும் அவராலே அன்றி உண்டாகவில்லை, அவர் வழியாகத்தான் உலகம் உண்டானது. நம்ம கொலோசியர்களது திருமுகத்தில் முதல் அதிகாரத்தில் 15-17 வாசிப்போம், அவர் கட்புலனாக கடவுளின் சாயல், படைப்பிற்கெல்லாம் தலைப்பேரானவர், ஏனெனில் அவரில் அனைத்தும் உண்டாயிற்று, அவராலேயே அவருக்காகவே அனைத்தும் உண்டாயிற்று. அப்படின்னா நமக்கும் இயற்கைக்கும் இடையே இருக்கின்ற அந்த தொப்புள் கொடி உறவு, பிரிக்கப்பட முடியாத உன்னதமான உறவை திருவிவிலியம் அழகாக எல்லா இடங்களிலும் படம் பிடித்து காட்டுகின்றது. அதே போலவே இயற்கை சார்ந்த ஒரு இறையரசின் வாழ்வை வாழ இயேசு அழைக்கிறார் என்பதையும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். முதலாவது வானத்து பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆயினும் சாலமோன் கூட என்று சொல்லி ஒப்பிட்டு சொல்லி மனித வாழ்வின் நியதிகளை, மனித வாழ்வின் விழுமியங்களை, மனித வாழ்வின் உயரிய கருத்துக்களை இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் பயன்படுத்திய ஊமைகள், விதைகள், மரம் செடி கொடிகள், அல்லது அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த இடங்கள், யோர்தான் நதிக்கரை அல்லது கலிலேயா கடல், அவருடைய காலை நேர, மாலை நேர, இரவு நேர இறை அனுபவ பகிர்வுக்கான சூழல்கள் எல்லாமே இயற்கையை மையப்படுத்தியவை. இறைவனோடு நெருங்கிய உறவு கொள்ள அவர் தேர்ந்தெடுத்தது எல்லாமே இயற்கை. இயற்கையோடு இணைந்து பின்னி பிணைந்து தான் இறை அனுபவத்தை பெறுகின்றார், நமக்கெல்லாம் மிக சிறந்த சாட்சியத்தை கொடுக்கின்றார். அந்த பின்னணியில் தான் நம்ம பார்க்கிறோம், அது யூத கலாச்சாரமாக இருக்கட்டும் அல்லது நமது தமிழ் கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்முடைய இறை அனுபவ தேடல்கள் எல்லாமே மலைகளை தேடி, மலைகளில் அல்லது வந்து நதிக்கரையோரங்கள், நம்முடைய ஆசிரமங்கள் எல்லாமே இறை அனுபவத்தை தேடுகின்ற ஆசிரங்கள் எல்லாமே இயற்கையை மையப்படுத்தி, நெடிய காடுகளில், கடற்கரை ஓரங்களில் அல்லது நதிக்கரை ஓரங்களில் தான் தங்களுடைய வாழ்விடங்களை வைத்து கொண்டு தனிமையிலும் இயற்கையோடும் இணைந்து இறை அனுபவத்தை தேடினார்கள், பெற்றுக்கொண்டார்கள், இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லணும், ஒருவேளை நம்ம இந்த இயற்கையை அழிச்சோம் அப்படின்னாக்க என்னாகும் என்கின்ற ஒரு விளைவு, எதிர்விளைவையும் விவிலியம் அழகாக படம் பிடித்து காட்டுது. அது ஒரு இறையெல்லாம் சொல்லலாம். நீங்கள் பாவம் செய்கிறீங்க அப்படின்னா கடவுளை விட்டு தூரமாக மட்டும் போகிறது கிடையாது, இயற்கை விட்டு தூரமாகவும் நீங்கள் போகிறீங்க என்பதை விவிலியம் தெல்ல தெளிவாக தொடக்கணுள்ள படம் பிடிச்சு காமிக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே மாதா தொலைக்காட்சி நேரில் சொல்லியிருக்கேனான்னு தெரில, அது சொல்லுவோம். அதாவது ஆதாம் எவ்வால் விளக்குப்பட்டிய கனியை இயக்க தின்று கீழ்ப்படியாமல் போனார்கள். தண்டனை என்ன? ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி அடிக்கப்பட்டார்கள். காயின் ஆபேலை கொன்றான், என்ன சாபம்? நிலத்தில் உழைத்தாலும் அது பலன் தராது. அதே போல பெரு பாபம் செய்து மக்கள் துன்புற்ற பொழுது என்ன தண்டனையாக கொடுக்கப்பட்டது? வெள்ளப்பெருக்கு வந்தது, பூமி தான் அழிக்கப்பட்டது. கடவுளை விட்டு விலகி போகும்போது இயற்கையும் அழிக்கப்படுகிறது, இயற்கையிலிருந்து மனிதன் புறம்பே தள்ளப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம். பாபேல் கோபுரத்தை கட்டிக்கொண்டு ஆணவத்தோடு உச்சியின் சிகரத்தில் அமர்வோம், கடவுள் இப்பொழுது என்ன செய்து விடுவார் என்ற ஒரு கேள்வி எழுப்பிய பொழுது கடவுள் மக்களை சிதறடிக்க வைக்கிறார். பூமி எங்கும் சிதறண்டு போகிறார்கள். ஒரு இடத்தில் வாழ்கின்ற நன்னிலை மக்கள் பல்வேறு இடங்களில் சிதறடிக்கப்பட்டு உலகில் அகதிகளாக திருந்துகிறார்கள். ஆக பாவம் நம்மை இறைவனை விட்டு மட்டும் பிரிக்கவில்லை, இயற்கையிடமிருந்தும் பிரிக்கிறது. இறைவனுக்கு எதிராக செய்யும் பாவம் இயற்கையினுடைய எதிர்விளைவுகளையும் விளைவிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இப்படியாக பெரியவர்கள் சொன்னார்கள், இறைவன் எப்போதும் மன்னிப்பார், மனிதன் எப்போவாவது மன்னிப்பார், இயற்கை ஒருபோதும் மன்னிக்காது. இப்ப சமீபத்திய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது இந்த உண்மைதான் உருக்க என்னுடைய இதயத்தில் படுகின்றது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நடந்த அந்த மிகப்பெரிய என்ன சூறைக்காற்று மரங்களை வேரோடு பிடுங்கி போடுகின்றது. மிகப்பெரிய கட்டங்களுடைய கூரைகளை அப்படியே தூக்கி போடுகின்றது. கார்கள் எல்லாம் பொம்மை போல அப்படியே தூக்கி எறியப்படுகின்றன. மக்கள் அச்சத்தில் அப்படி உறைந்து போகின்றார்கள். இரண்டாவது, நமக்கு சமீபத்தில் நடந்த மொரோக்கோ நாட்டில் நடந்த நிலநடுக்கம், ஏறக்குறைய 3000-க்கும் மேற்பட்டோர் இறந்தார்கள்.
5000 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தார்கள். உண்மையான இழப்பு நமக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை. லிபிய நாட்டில் நடந்த பெருவெள்ளம், ஒரே நாளில் 11000 மேற்பட்டோர் இறந்தார்கள். எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்கின்ற உண்மை இன்று வரை நமக்கு தெரியவில்லை. இந்த பிரபஞ்சம் இயற்கை உயிருள்ள ஒரு பீயிங், நம்மை போன்று மனிதர்களை போன்று ஒரு உயிருள்ள கடவுளின் படைப்பு. இதை நாம் மதிக்கவில்லை என்றால், இதை நாம் பாதுகாக்கவில்லை என்றால், நிச்சயமாக இந்த இயற்கையினுடைய ரியாக்ஷன் மிக மிக ஆபத்தானது, நம்முடைய மனு குலத்திற்கே பெரிய விபத்தாக அமையும் என்பதை நிச்சயமாக உணர வேண்டிய கட்டாய தருணத்தில் நாம் இருக்கிறோம். இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லும்போது மூன்று சின்ன சின்ன கருத்துக்கள், ஆனால் ரொம்ப உறுதியான அழகான கருத்துக்கள். முதலாவது, இன்றைய மனிதன் இந்த நபநாகரிக உலகத்தில் கம்ப்யூட்டர் யுகத்திலே ஜிகாபைட் என்றும் டிபி என்றும் பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இயற்கையின் கதறலை காது கொடுத்து கேட்க அழைக்கப்படுகிறான். இயற்கையின் கதறல் என்பது ஏதோ ஒரு வழியினால் வல்ல, அழியினால் எழுப்பப்படுகின்ற ஒரு அவலம் அல்ல. காடுகளை அழிப்பதும், கான்கிரீட் ஜங்கல்களை உருவாக்குவதும், நதிகளை வற்றச் செய்வதும், இப்படிப்பட்ட இயற்கையின் சீருளுக்குள்ளாக போகிற மனிதன் இயற்கையின் கதறலை கேட்க வேண்டும். எதற்காக? அவனுக்குள்ளாக இருக்கிற பொறுப்புணர்வை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இட்ஸ் நாட் அ க்ரை ஆஃப் பெயின் பட் ஆல்சோ எ ரெஸ்பான்ஸ் அப்பீல் டு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று அழகாய் சொல்வார். இரண்டாவது, சுற்றுச்சூழல் நீதி என்பது திருத்தி வெகு அழகாக சொல்வார். ஏழையின் குரலை கேட்க வேண்டும். இப்போ இந்த இயற்கையினுடைய வறட்சியையும் இயற்கையினுடைய சீற்றத்தையும் தாங்கிக் கொள்வது யாரு, சந்திப்பது யாரு? ஏழைகள் தான். அவருடைய கதறல்களையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பது. வளர்ந்த நாடுகள் தங்களுடைய சுயநலத்திற்காக, லாபத்திற்காக, பண தாகத்திற்காக எத்தனை காடுகளை அழித்து மூன்றாம் உலக நாடுகளை தங்களுடைய வாணிப தலங்களாக பயன்படுத்திக் கொள்கிற அநியாயத்தை திருத்தந்தை மிக வலிமையாய் சாடி, ஏழையின் குரல் உங்கள் காதுகளுக்கு ஒலிக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். நமது மண்ணிலே அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கின்ற 900,000 மரங்களை வெட்டப்போகின்றார்கள். இதற்காக சோலார் பவருக்காகவும் ஏர்போர்ட்டை உருவாக்குவதற்காகவும். இதற்கு காரணத்தை சொல்கிறார்கள், இதை விட 3 மடங்கு மரக்கன்றுகளை ஜார்க்கண்டிலும் மத்திய பிரதேசத்திலும் நடப்போவதாக. நாம் வாழ்கை இடங்களிலெல்லாம் இப்போ பார்க்குறோம், ஹைவேஸ் 1000 மரங்கள் வெட்டப்பட்டு விட்டன. வழக்கமாக சட்டம் இருக்கிறது, ஒரு மரம் வெட்டப்பட்டால் 4 மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் என்று. ஆனால் இந்த சட்டத்தை ஒரு காலம் இந்த நாட்களிலே எந்த அரசும் நிறைவேற்றியதே கிடையாது. நாம் இருக்கின்ற இடங்களெல்லாம் நமக்கே தெரிகின்றது, வெப்பமயமாதல் எப்படியெல்லாம் நம்மை பாதிக்கின்றது, எப்படி தண்ணீர் பிரச்சனை நம்மை பெரிய பாடாக படுத்தி கொண்டு இருக்கின்றது, எப்படி நோய்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. இந்த பூமி பந்தானது குப்பை மேடாக, நெகிழி பிளாஸ்டிக்கினுடைய மலைகளாக பெருகி கொண்டிருக்கின்றது என்பதை நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யாரும் எதை பற்றியும் கொஞ்சம் கூட கவலைப்படுவதாகவே தெரியவில்லை. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை விட்டு விட போகிறீர்கள், எதை கொடுக்க போகின்றீர்கள்? சுத்தமான காற்று கிடைக்குமா? சுத்தமான குடிநீருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஆரோக்கியமான சுற்றுப்புற சூழலுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் சேர்த்து வைக்கின்ற காசும் பணமும் ஒருபோதும் ஆரோக்கியமான நல வாழ்வை உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு உறுதி செய்யவே முடியாது. திருவிவிலியம் உங்களை எச்சரிக்கின்றது. திருத்தந்தையின் இயற்கையின் புகழ்பாடல் என்கின்ற லௌதாதோசி அந்த திருமடல் தனது 211 பத்தியிலே அழகான 3 செய்திகளை செய்கிறது. சாதாரண சாமானியர்கள் இயற்கை பாதுகாக்க என்னவெல்லாம் செய்யலாம் என்று 4-5 சின்ன சின்ன காரியங்களை சொல்கிறேன். அதுக்கு பிறகு மற்ற காரியங்களை தொடர்ந்து பார்ப்போம். குறிப்பாக நம்மால் இயன்ற அளவு மரங்களை நடுவது, எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குதோ, சின்ன சின்ன மரக்கன்றுகளை மர செடிகளை நட்டு வைப்பது மிக மேலான ஒரு காரியம். எளிய காரியமாக இருந்தாலும் வலிமையான காரியம். உதாரணத்திற்கு பெங்களூரிலே ஒரு அருட் சகோதரி இருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் என்று தங்களிடம் வருகிற ஒவ்வொரு பிள்ளையின் கையிலும் ஒரு மரச்செடியை கொடுத்து, இதை உன் பர்த்டே ஞாபகமாக நட்டு வளர நான் வந்து பார்ப்பேன் என்று சொல்வார். இப்படி கிட்டத்தட்ட 2000-3000 மரக்கன்றுகளை நட்டதாக
மகிழ்ச்சியோடு சொல்லும்போது இயற்கையின் புறவலர்களாக நாம் வாழ்கிறோம் என்பது அதிகம். அதே போல மாசு கட்டுப்பாடு, குடிநீரை வீணாக்காமல் இருப்பது, அல்லது நெகிழிகளை பயன்படுத்தாமல் இருப்பது, அல்லது வந்து மின்சாரத்தை சேமிப்பது, அளவுக்கு மீறிய சப்தம் எழுப்பாமல் இயற்கையினுடைய அந்த நிசப்தத்தை கெடுக்காமல் இருப்பது, இவைகளெல்லாம் எளிய முறை செயல்பாடுகள். இந்த லௌதர் சொல்கின்ற இரண்டாவது அழகான ஒரு நல்ல கருத்து, மிக அருமையான கருத்து, சில சமயத்தில் தேவையற்ற நேரங்களில் வாகனங்களை பயன்படுத்தாமல் இருப்பது. தனி நபர்கள் தங்களுடைய கௌரவத்திற்காகவும் படோபத்திற்காகவும் மிகப்பெரிய வாகனத்தை ஓட்டிச் செல்வது மாபெரிய குற்றம் என்று அந்த பகுதி சொல்லுகிறது. மாறாக பல நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வாகனத்தை பயன்படுத்தி கார் பூலிங் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஏற்பினால் இயற்கையின் மாசை குறைக்கலாம், பண விரயத்தை குறைக்கலாம், எரிபொருள் சிக்கனத்தை காப்பாற்றலாம் என்று அந்த பகுதி நடைமுறை காரியங்களை சொல்கிறது. மூன்றாவதாக சொல்லும்போது மிக அழகாக சொல்கிறது, சிம்பிளிசிட்டி ஆஃப் லைஃப். மிக படோகரமான ஆடம்பரமான வாழ்க்கை இல்லாமல் இயற்கை சார்ந்த எளிய வாழ்வு வாழ்வது. அந்த எளிய வாழ்வு என்பது வீணான ஆடம்பரங்களுக்காக பட்டாசுகளை கொளுத்தி லட்சக்கணக்கில் செலவழிப்பது, மின்சார விளக்குகளை கொளுத்தி திருவிழாக்கள் என்ற பெயரிலே ஏராளமான எரிபொருளையும் மின்சாரத்தையும் வீணாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. சின்ன சின்ன காரியங்கள் தான் மிக அர்த்தமுள்ள காரியங்கள், வாழ்வுக்கு பொருந்துகிற உதவுகிற காரியங்கள். இப்படி அவர் செய்யவில்லை என்றால் சுற்றுப்புற சூழலின் நீதியை கழுத்தை நிறுத்திக் கொள்கிறோம் என்று நாம் மனதில் இருத்த வேண்டும். வழக்கமாக இப்படியாக சொல்வார்கள், மஞ்சப்பைக்கு திரும்புவோம். முன்னாட்களில் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் எடுத்து சென்ற பொழுது எங்கு போனாலும் நீங்க தயவு செய்து துணி பைகளை மஞ்சப்பைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து செல்லுங்கள். நான் திரும்ப திரும்ப இதை நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆண்டுக்கு 300 டன் நெகிழி உற்பத்தி, பிளாஸ்டிக் உற்பத்தி உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுல வந்து 8 டன் கடல்ல கொட்டுறாங்க. எங்கு பார்த்தாலும் குப்பை மேடுகள். அன்னைக்கு ஒரு குட்டி பையன் வந்து ஒரு டிவியினுடைய விவாதத்தில் பேசுகிறான், எங்களுடைய ஊர் வந்து திடீர்னு எங்கள் ஊரில் மலை தோன்றிவிட்டது. என்ன மலை அப்படின்னா பிளாஸ்டிக் மலை. சின்ன பையன், அச்சத்திற்குரியதால் நெகிழி பயன்பாட்டை தயவு செய்து நாம் நிறுத்துவோம். எதுவெல்லாம் மறுசுழற்சிக்கு மறுபயன்பாட்டுக்கு உரியதாக இருக்கின்றதோ, ரீயூசபிள் பொருட்களை நாம் பயன்படுத்துவோம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுத்தருவோம். அதில் வந்து இன்னொரு சின்ன ஒரு இயற்கை சூழலும் ஆன்மீகம்னு ஒரு சின்ன கருத்தை நம்ம வலியுறுத்தியே ஆக வேண்டும். இந்த சுற்றுச்சூழல் நீதி வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு நீதி. நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை ரசத்தை கொடுக்கிறோம், இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் என்று நாம் சொல்கிறோம். அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாகவும் ரத்தமாகவும் மாறுகிறதை போல நம்முடைய புனித பார்வைப்பட்டு இயற்கை முழுவதும் புனிதமாய் மாற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாம் தான் குருக்கள். இயற்கை தான் வந்து இறைவனுடைய பழிப்பொருள். அதை வந்து புனிதமாக்குகின்ற கடமை நம்முடைய புண்ணிய கரங்களில் இருக்கிறது என்பதை திருத்தந்தை உணர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியா நமக்கெல்லாம் மிகச்சிறந்த மாதிரி. 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உணர்ந்தவர், அனுபவித்தவர், அறிக்கை செய்தவர், இயற்கையை உடன்பிறப்பாக சகோதரனாக சகோதரியாக நினைத்து இயற்கையோடு. திருத்தந்தை லௌதாத்தோசி திருநூலிலும் திருமடலிலும் அழகாக சொல்லுகின்றார், இயற்கையோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஆன்மீகம் வளர்க்கப்பட வேண்டும். அது மிகப்பெரிய அனுபவம். இயற்கையோடு இணைந்து இறைவனை போற்றுவோம், இறைவனை மகிமைப்படுத்துவோம், அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுப்போம். அதனால் அன்பு உறவுகளே, இயற்கை இறைவன் மிகப்பெரிய கொடை. இந்த இயற்கையை நாம் மதிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், இயற்கையோடு இணைந்து இறைவனை ஆராதிக்க வேண்டும். அருள் வேண்டி ஜெபிப்போமா. எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நாளின் செய்திக்காக நிறைவாய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இயற்கையின் வழியாய் பேசுகிறோம். இந்த அன்பு குரலை நாங்கள் கேட்கவும், அந்த இயற்கையில் உரைகிற உண்மையை நாங்கள் கண்டுகொள்ளவும் நேசிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க எங்களால் இயன்ற எல்லா நிகழ்வுகளிலும் முழுமனதோடு பங்கேற்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பசுமை தாயகத்தை, பசுமை சூழலை பேணிக்காக்கும் முயற்சிகளில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் எங்களான ஒத்துழைப்பை தர எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினீர். பல்வேறு நிகழ்ச்சிகளின் தலைப்புகளின் வழியாக எங்களிடம் உரையாடினீர், உறவாடினீர். விவிலியம் காட்டும் சமூக நீதி, விவிலியம் காட்டும் அரசியல் விடுதலை, விவிலியம் காட்டும் பாலின நீதி, விவிலியம் காட்டும் சுற்றுப்புறல் நீதி என பல்வேறு வகைகளில் எங்களோடு உரையாடினீர், உறவாடினீர்.
நன்றி கூறுகிறோம். கற்றுக்கொண்ட விளிம்பிகளை வாழ்வாக்க எங்களுக்கு அருள் தார். என்றும் வாழும் இயேசு வழியாகவும் எங்களை என்னாலும் கண்ணுக்குள்ளாய் வைத்து பாதுகாக்கிற அன்னை மரியாள் வழியாகவும் உம்மை பார்த்து கொண்டாடுகிறோம். ஆமேன். அன்பு உறவுகளே, பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாக்க இந்த பூமி பந்தை நாம் பாதுகாப்போம், நமது பிள்ளைகளை நாம் பாதுகாப்போம். இயற்கை இறைவு நம்ம கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை. இயற்கை நமது சொந்தம், இந்த சொந்தத்தை கொண்டாடுவோம். திருவிவிலியம் இறைவன் நம்ம கொடுத்திருக்கின்ற உன்னதமான கொடை. தினம் தினம் திருவிவிலியத்தை கரங்களில் ஏந்துவோம். இறைவார்த்தை நமது வாழ்வை இறைவனின் கரங்களில் ஒப்படைக்கும். இறைவார்த்தையின் வழியாக இந்த திருவிவிலிய ஆன்மீகத்தை நமது அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த இறைவனுடைய விருப்பத்தை நாம் தேடுவோம். திருவிவிலியம் நமக்கு கோட்டையாகும். திருவிவிலியம் நமக்கு அரணாகும். திருவிவிலியம் நமது வாழ்வின் சொத்தாகும். வீதிக்கு வரட்டும் திருவிவிலியம் என்கின்ற இந்த சிறு தொடரை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.